பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க உன் சோகத்தை காட்டா நான் கஷ்டப்படுவேன்னு இப்படி நீ பொய்யா சொல்லி சமாளிக்கிற? நல்ல வேசந்தா வெளுத்து வாங்கிற ராசாதி கண்ணா, எனக்கு முதராத்திரி நடக்காத கூட இம்சியா இல்லடா. நீ உன் மனசுல இருக்கிற சோகத்தை காட்டுறேன்னு வாய திறந்து அப்படியே பாடுற பத்தியா? இந்த இம்சையை தாண்டா உன் பாசனால தாங்கிக்க முடியல. என்ன பாஸ் இப்படி பேசுற? முதராத்திரின்றது எவ்வளவு முக்கியமான ராத்திரி தெரியுமா? தெரியும்டா. தெரிஞ்சுனா பிரயோஜனம்? உன் வாழ்க்கையில அந்த ஜோசியர் முதராத்திரி நடக்க விடாம சடுகுடு விளையாட்டு போயிட்டான். அந்த ஆளு சும்மா விட்டுருக்க? டேய், சும்மா விடாம அந்த ஆளு என்னடா பண்ண சொல்ற? அடிச்சு மூஞ்சி முதல்ல அடிச்சு குழப்பிட்டு பாஸ். தீக்குச்சி கண்ணா, இப்படி எல்லாம் வன்முறையெல்லாம் யோசிக்க கூடாது. சோசியர் என்ன, எனக்கு முதராத்திரியே நடக்க கூடாதுன்னா சொல்லியிருக்காரு. ஒரு 30 நாளைக்கு தள்ளி வைக்க தானே சொல்லியிருக்காரு. 30 நாள்? ரொம்ப சர்வசாதாரணமா சொல்ற. அது 30 நாள் இல்ல, 30 நாள். டேய் என்ன, 30 நாள்னு நீட்டி முளைக்கி சொல்ற? 30 நாள் ஒரு மாசம் அப்படின்னு சுருக்கி சொல்லு. அதுதான் பாஸ் நானும் சொல்றேன். அந்த 30 நாளுக்குள்ள நீ, ஐயோ, இருக்கிற புள்ள பூச்சி பத்தாதுன்னு எதுக்கு இந்த ரெண்டு விசப்பூச்சி வர வருதுன்னு தெரியலையே. ஏய் என்ன கண்ணீரும் கம்பளியுமா வந்து நிக்கிறீங்க? என்ன விஷயம்? ஏய் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன், சொல்லுங்க. ஒன்னும் ஆகல மாம்சே, ஒன்னும் ஆகலையே. என்ன ஒன்னும் ஆகலையே, ஒன்னும் ஆகலையேங்கிறீங்க? உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையே மாமா. அதுவா? அது பரவாயில்ல, இருந்துட்டு போதுடி. அதுக்காக நீங்க அழாதீங்கடி, பார்க்க முடியல. எப்படி அழுகாம இருக்க முடியும் மாமா? உன்னை நினைச்சா எனக்கு அழுக அழுகையா வருது மாமா. சரி சரி, எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கீங்க? நான் நல்லா சந்தோஷமா தானே இருக்கேன் செல்ல குட்டிகளா? இல்ல மாம்ச, இருந்தாலும் இப்படி வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சே மாம்ச. உனக்கு அது காத்து இருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கு மாம்ச. பாசே, நீ என்ன சொன்னாலும் அது உனக்கு பண்ண அநியாயம் பாசே. நெஞ்சும் பொறுக்கவில்லையே அந்த நிலை கட்ட ஜோசிரி எண்ணி. தீக்குச்சி இங்க வாடா. இல்ல பாஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ். எனக்கும் தாண்டா வாடா. நீ சொல்ற உனக்கு எம்பிட்டு பாசன்டா தீக்குச்சி. ஜோசி சுமார் விடாது பாஸ். இங்க வரா, வாழ்க்கையை நானே நொந்து போய் உட்காந்துக்கிறேன். வெறுப்பேத்தி பாக்குறீங்களா? வெறுப்பேத்தி நிலகடி எங்கடி ஓடுறீங்க? தள்ளி விட்டு போற. கால் பண்ணுவோம். நானே உங்களுக்கு கால் பண்ணலாம் நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. அதான் உன் புருஷன் அழகு சுந்தரங்கிறது, பொண்டாட்டி நம்மள நினைக்கிறாங்கிறதும் எப்படி உடனே டான்னு போன போட்டேன் பாத்தியா? உண்மையிலேயே நீங்க கிரேட் சின்னையா. என்னத்த கிராட்டு? என்ன சின்னையா, ஏன் அழுத்துக்கிறீங்க? அழுத்துக்காம என்ன பண்ண சொல்ற? கல்யாணம் முடிஞ்சோம், பிரம்மச்சாரிங்கிற மாதிரி ஆயிருச்சு என் நிலைமை. எனக்கு அத பத்தி யோசிச்சாலே அழுகை அழுகையா வருது ஈஸ்வரி. அச்சோ, என்னாச்சு என் சின்னையா செல்லத்துக்கு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஆமா, எல்லாருமே தான் சொல்றாங்க. இந்த தீக்குச்சி பைய ஒரு பக்கம், என்ன பாசு உன் வாழ்க்கை இப்படி வீணா போச்சேன்னு அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் தண்ணி விடுறான். அப்புறம் இந்த திவசு ரம்சம் என்ன சொன்னாளுக தெரியுமா? கல்யாண தண்ணிக்கு நடந்தாதான் அது ஃபர்ஸ்ட் நைட்டாம், இல்லனா அது வேஸ்ட் நைட்டாம். அப்படியே ஈசு சின்னையா, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்காததுக்கு நாமளே வருத்தப்படல, அத பெருசா எடுத்துக்கல. ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்க அத பத்தி பேசி பேசி வெறுப்பேத்துறாங்க.
நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? காண்டாவது தெரியுமா சின்னையா? யாரு என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. என்ன பெருசா எடுத்துக்க கூடாதுன்ற? ஒரு நாளா, ரெண்டு நாளா, 30 நாள் ஆச்சே, 30 நாள், 1 மாசம், எப்படி போக போதுன்னே தெரியல. சின்னையா, 30 நாளும் 30 நிமிஷமா ஓடுற மாதிரி என் கைவசம் ஒரு விஷயம் இருக்கு. விஷயமா? என்ன விஷயம் இசு? உமாவா? அது யாரு? யோ சின்னையா, உமா இல்ல, உம்மா. உம்மா? ஈஸ்வரி, உம்மானா முத்தம் தானே? ஆமா சின்னையா. சரி சரி, குடுமா ராசாத்தி குடு. நான் போன என் கண்ணத்திலேயே வச்சிருக்கிறேன், உன் மனசு போல குடுமா. கிணத்துக்குள்ள போட்டுருச்சு. உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சேன். போல அவித மாதிரி பேசுறீங்களே. எல்லாம் உன்னாலதான் ஈசுக்குட்டி. அப்படியா? அது சரி. சின்ன வயசுல மேடம் உங்களுக்கு இத சொல்லி தரலையா? யாருகிட்ட என்ன வாங்கினாலும் அத ஒண்ணுக்கு ரெண்டா திருப்பி கொடுத்துடணும்னு? ஆமாமா, என் அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க. யார்ட்டியாச்சு ஏதாவது ஒண்ணு வாங்கினா, மகனே அத ரெண்டா தான் திருப்பி கொடுக்கணும்னு உன் எதிர்க்க கூட சொல்லிருக்காங்களே அம்மா. அப்ப என் கிட்ட வாங்கினத ஒண்ணுக்கு ரெண்டா திருப்பி கொடுங்க. ரெண்டா? ஆமா. ஏன் உனக்கு ரெண்டா கொடுக்க முடியாதா உங்களுக்கு? நாளா உங்களை மாதிரி கஞ்சூஸ் இல்ல. நீங்க எப்ப எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாலும் நான் உங்களுக்கு அத 10 திருப்பி தருவேன், தெரிஞ்சுக்கோங்க. அப்படியா ஈசு? இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாவுல இருக்கு. ஈசு குட்டி, நான் உனக்கு 2 முத்தத்தை திருப்பி கொடுத்துறேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேனா, உனக்கு 10 முத்தம் தரேன். நீ என்ன பண்றனா, 10 10 1000 முத்தமா எனக்கு திருப்பி கொடுத்துறேனா? என்னது, 1000? 1000 இல்லையா, அது 10 10 அது 100 100 100 முத்தமா திருப்பி கொடுத்துறேன்.